இந்த உலகத்தில் இருக்கிற பல மக்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான எமோஷன்ஸை ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, மற்றவங்க எல்லாருமே இவங்களை வந்து இக்னோர் பண்ணாங்கன்னா, அதாவது இவங்களை வந்து புறக்கணித்தாங்கன்னா, அந்த எமோஷனை இவங்க கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அந்த நிலைமையில் நம்ம இருந்தால் தான் தெரியும், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டு நம்மளை மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளை மட்டும் தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி நம்மளை யாராவது இக்னோர் பண்ணாங்கன்னா, நம்மளை யாராவது தவிர்த்தாங்கன்னா, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் மடத்தில் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த ஜென் மடத்தோட தலைமை குருவாக இருந்தார். அங்கே நிறைய சீடர்கள்லாம் இருந்தாங்க. இப்போது இவர் பார்க்குறதுக்காக ஒரு மனிதர் ஒருத்தர் வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அதே கிராமத்தில் வசிக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து இந்த ஜென் குருவை பார்த்துட்டு, ஐயா, என் மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது, அந்த கஷ்டத்தை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. இப்போ அந்த ஜென் குருவுமே, சொல்லுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லை, ஆனால் என்னன்னு தெரியல, மற்ற மக்கள் எல்லாருமே என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஒரு சில மக்களை தவிர நிறைய பேர் என்னை புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. இந்த புறக்கணிப்பை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஏதாவது ஒரு விழாவுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி, ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் என்னோடய முகத்தை பார்த்தா மட்டும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. என்னை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இக்னோரன்ஸை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ அதை கேட்டு முடிச்சுட்டு இந்த ஜென் குரு வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறாரு, இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அந்த ஜென் மடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை ஒன்று இருக்குது. அந்த ஓடை வழியாக ரொம்ப அமைதியாக தண்ணி போய்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சின்ன ஒரு அலை கூட இல்லை, ரொம்ப அமைதியாக அந்த தண்ணி போய்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மனிதர்கிட்ட ஒரு கல் எடுத்து அந்த தண்ணியில் போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருமே ஒரு கல் எடுத்து அந்த தண்ணியில் போடுறாரு. போட்டு அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா அந்த கல் விழுந்த இடத்துலேருந்து அப்படியே அலைகள்லாம் ஃபார்ம் ஆகி எல்லா பக்கமும் அப்படியே போய்கிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இப்போ ஜென் குரு கேட்குறாரு, இப்போ பார்த்துடலப்பா, இதில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, இது வந்து இது ஒரு நீரோட, இந்த நீரோடையில் தண்ணி வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு கல்லை போட்டேன் இல்லைங்களா, கல்லை போட்ட உடனே அந்த அமைதி வந்து குழஞ்சி போயிடுச்சு, திடீர்னு அந்த இடத்துல அலைகள்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது சரிப்பா, இப்போ என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ மறுபடியும் அந்த ஓடையை பார்க்குறாரு. அங்கே என்னென்னா அந்த அலைகள் எதுவுமே இல்லை. அந்த கல் போட்டு ஒரு சில வினாடிகளை அந்த அலைகள்லாம் ஆரம்பித்து திரும்ப எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, இப்போ நான் கல் போடுறதுக்கு நான் தடையுமே இல்லை, உருவான அலைகள் எல்லாமே இப்போ ரொம்ப அமைதியாகிடுச்சு, அந்த நீரோடை பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ரொம்ப அமைதியாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது ஜென் குரு சொல்கிறாரு, இது போல் தான்ப்பா, இந்த நீரோடைங்கிறது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையுமே ஒரு நீரோடை மாதிரி தான், அது எப்பவுமே ஒரு மாதிரி அமைதியாக போய்கிட்டே தான் இருக்கும். இப்போது நின்ன வந்து மற்றவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க, மற்றவங்க வந்து உன்னை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தியா, இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான். உங்களை இன்னும் வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தற்காலிகமான விஷயந்தான். நீ கல் போடும்போது ஒரு அலைகள் உருவாச்சு பார்த்தியா, அந்த மாதிரி உடனே ஒரு அலைகள் உருவாகிற மாதிரி தான் அந்த எமோஷன்ஸ் உருவாகும். நீ அதை அமைதியாக அப்படி எதுவுமே பண்ணாமல் கடந்து போயிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை அந்த நீரோட மாதிரி ரொம்ப அமைதியாக போய்கிட்டே இருக்கும். அதனால் யார் ஒன்று இக்னோர் பண்ணாலும் சரி, யார் ஒன்று தவறாக பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் அது எல்லாமே ஒரு டெம்பரவரி அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்க. எல்லாமே ஒரு தற்காலிகமானது. அந்த அலைகள் மாதிரி எந்த எமோஷன் இருந்தாலும் சரி, உருவான ஒரு சில நிமிடங்கள்லையோ ஒரு சில வினாடிகள்லையோ அது எல்லாமே கரைஞ்சி காணாமல் போயிடும். அதை விட்டுட்டு அதை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் மனசில் அமைதிங்கிறது இல்லாமலே போயிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, யார் ஒன்று இக்னோர் பண்ணாலும் சரி, அதை பற்றி நீ கவலைப்படாத, அது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். காலம் போக போக எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நம்பிக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக பயணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவர் சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ இந்த கதையில் பார்த்தது போல தாங்க, நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து வாண்டடாகவே இக்னோர் பண்ணுவாங்க.
அந்த டைம்லலாம் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், எதனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் நமக்கு உருவாகிட்டே இருக்கும். அப்படி உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கான அந்த அமைதிங்கிறது சுத்தமாக போயிடும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், எதனால் இப்படி பண்ணுறாங்க, நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, எதனால் நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யோசித்து 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 உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அமைதியே இல்லாமல் போயிடும். இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்ன நடந்தாலையும் அது தற்காலிகமான விஷயந்தான். அந்த நீரோடையில் உருவான அலைகள் மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க, அது எல்லாமே காணாமல் போயிடும். மறுபடியும் அந்த நீரோடை மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போய்கிட்டுருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.